வாங்க இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இந்த இமேஜை எப்படி இந்த இமேஜ்க்கு மாத்துறதுங்கறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஹாய் फ्रेंड्स வாங்க இந்த வீடியோல நம்ம எப்படி அந்த எல்லா எஃபெக்ட்டுமே ஒரே அப்ளை பண்றதுங்கறத பாத்துக்கலாம் பாத்தீங்கனா இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டூன் ஆப் இந்த ஆப் இது என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் எடுத்தேனே இந்த மாதிரி உங்க கேலரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் இதுல போய் நீங்க எந்த இமேஜ் செலக்ட் பண்றீங்களோ செலக்ட் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிராஃப்ஸ்னையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துடும் இந்த இமேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது அனலைஸிங் சொல்லி அனலைஸ் ஆனோடனே வந்துடும் இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வித்தில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம் செட் பண்ணிக்கலாம் வச்சுட்டு இப்போ பண்ணிங்கன்னா டிக் கொடுத்துடலாம் மேலே டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ட்டூனை வந்து வரைய ஆரம்பிச்சிருவோம் அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா வரைஞ்சிச்சு இப்போ வரைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து அந்த மாதிரி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இதில் 3D ஃப்ரீ ட்ரையலு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கை வைக்காதீங்க இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுறதுக்காகவே ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியுதா இந்த என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் வரும் ஆடு வந்தோடனே மேலே எப்படி அதை கேன்சல் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும் இதில் எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வேணும் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரோன் வச்சுருக்கு பார்த்தீங்களா கிரீடம் அந்த இமேஜெலாம் மட்டும்தான் வராது மற்றபடி எல்லாமே வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு எடிட்டிங் இருக்குது பாருங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இமேஜை இப்படி ஜூம் கம்பெனிக்கலாம் கம்பெனி நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் செட் ஆயிடும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தருது பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த டீஷர்ட்லாம் அழிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழிச்சாச்சு அழிச்சோன்னே இப்போ அப்ளை கொடுத்துடலாம் அப்ளை கொடுத்தோன்னா அந்த எரேஸ் இதை மட்டும் வந்து வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டே நம்ம வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிட்டேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் எப்படி பண்ணலாம்னா அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே சேவ் ஆயிடும் அது சேவ் பண்ணுறதை நான் கடைசி வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் எந்தெந்த மாதிரி வேணும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இதில் அந்த கிரீடம் க்ரோன் போட்டிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வராது மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் அந்த எடிட்டிங் தான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயே இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த டெவில் ஏஞ்சல் அந்த எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் கரெக்டாக அது எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை எரேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கழுத்துக்கிட்டு இருக்குது இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம் எரேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி திரும்பி அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சாச்சு வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்திருக்கும் இது மாதிரி நீங்கள் ஈஸியாகவே வச்சுக்கலாம் நீங்கள் போய் இதுக்காக வேறு எந்த ஒரு ஆப்ஷன் சேவ் பண்ண வேண்டாம் இதிலே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் நிறைய எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய எஃபெக்ட் இருக்கும் இதில் எந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய எஃபெக்ட் இருக்கும் சூப்பர் சூப்பர் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும் நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம் எல்லா ஆப்ஷனும் ஒரே இதில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறீங்க பார்த்துடலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும் அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் இதில் இந்த கெட் ஹை குவாலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே கை தொடாதீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சேவ் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
அது பார்த்தீங்கன்னா சேவ் கேலரியில் சேவ் ஆயிடும். சேவ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அது கேலரியில் சேவ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.